டயபெட்டிஸ் சொல்லக்கூடிய டயபெட்டிஸ் மெலிட்டஸ், நீரிழிவு நோய், சக்கரை நோய், இதற்கு இதோடைய காரணம் என்னன்னு முதல்ல புரிஞ்சாதான் இதிலிருந்து வெளியில் வர முடியும். இது எந்த உறுப்பினுடைய ஒரு பாதிப்புனால ஏற்படுகிறதுங்கிறத புரிஞ்சுக்கணும். நம்ம எல்லாம் சொல்லுவோம், சக்கரை நோய்க்கு காரணம் வந்து பேன்க்ரியாஸ், இன்சுலின் சரியாக சுரக்கலை, அங்கே உள்ள செல்கள் வந்து பீட்டா செல்கள் வந்து செத்து போச்சு, இன்சுலின் வந்து சுரக்காதனால சக்கரை நோய் வந்துடுச்சு அப்படி சொல்லுவோம். சக்கரை நோய்க்கு முக்கியமான காரணம் பேன்க்ரியாஸோ இன்சுலின் சுரக்காததோ அல்ல, அது அந்த மாதிரி வர்றது ரேர். அது வந்து டைப் 1 டயபெட்டிஸ், அது குழந்தைகளில் பெரும்பாலும் குழந்தைகளுக்கு வரும். சில சீரியஸான இன்ஃபெக்ஷனால் பேன்க்ரியாஸ் எதாவது அஃபெக்ட் ஆச்சுன்னா இன்சுலின் சுரக்காமல் போய் டயபெட்டிஸ் வர்றது வேறு விதமான டைப் 1 டயபெட்டிஸ் சொல்லக்கூடியது. ஜென்ரலாக பெரும்பான்மையான சக்கரை வியாதி, சக்கரை நோயின்னு சொல்லக்கூடிய நீர்வு நோய்க்கு முக்கியமான காரணம் செரிமான குறைபாடு தான். இதை நிறைய பேர் நம்ம இயற்கை மருத்துவர்கள் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, அதாவது அலோபதி சிஸ்டம் தவிர மீதி எல்லாருமே இந்த இதுதான் காரணங்கிறத பல விதமாக சொல்லிகிட்ருக்குறாங்க. ஒரு 10 வருஷமாக ஹீலர் பாஸ்கர்னு ஒருத்தர் இதை தான் சொல்லிகிட்ருக்கார், சர்க்கரைன்னு ஒரு சர்க்கரை வியாதி வியாதியே இல்லை, அதுக்கு வந்து நீங்கள் சாப்பாடை ஒழுங்காக மென்று சாப்பிட்டீங்களே சரியாயிடும், உடம்புக்கு தேவையான சத்துக்கள் 6 சுவைகளை கொடுத்தீங்கனாலே சரியாயிடும், ஸோ அப்படிங்கிறத நிறைய பேர் சொல்கிறாங்க. ஸோ உண்மை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, செரிமான குறைபாடு தான் முக்கியமான காரணம். அதாவது டயபெட்டிஸ்கோட டைப் 2 டயபெட்டிஸ், பெரும்பான்மையான டயபெட்டிஸ்க்கு முக்கியமான முதன்மையான ரொம்ப அடிப்படையான விஷயம் எதுன்னா, செரிமானங்கிறது சிறப்பாக நடைபெறவில்லை. செரிமானத்தை அதிகப்படுத்துறதுக்கு என்னென்னலாம் இருக்கோ அதை செஞ்சாலே போதும், டயபெட்டிஸ் சரியாயிடும். செரிமானத்தை அதிகப்படுத்த என்னெல்லாம் பண்ணலாம், செரிமானம் எதனால் கெடுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா அதிகப்படுத்துறது எப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். முதல்ல செரிமானம் எதனால் கெடுதுன்னா கவலைகளால் கெடுது, மைண்டை நிறைய ஸ்ட்ரெஸ்ஸு, கவலை, டென்ஷன் இருந்தால் செரிமானம் கெட்டு போயிடும். ஏன்னா செரிமானத்துக்கும் குடலுக்கும் இறப்பைக்கும் சம்மந்தம் இருக்குது, ஸ்ட்ரெஸ்ஸுக்கும். ஸோ கவலைகள், மனசில் ஒரே போராட்டம், டென்ஷன் இருந்தால் கட்டுப்படும். ஸோ அதை ரிலாக்ஸ் பண்ணுறது என்ன அப்படிங்கிறது நம்ம தனியாக பார்ப்போம். எப்படி ஸ்ட்ரெஸ்ஸை ரிலீஸ் பண்ணுறது, கவலை இல்லாமல் எவ்வளோ கவலைகள் எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் எப்படி அதுலேருந்து வெளில வர்றதுங்கிறத நம்ம இன்னொரு இடத்துல பார்ப்போம். ஸோ கவலைகளை வெளியேற்றணும், இல்லாமல் வச்சுக்கணும், மனசை வந்து ரொம்ப ரிலாக்ஸ்டாக வச்சுக்கணும். அடுத்தது செரிமானத்தை அதிகப்படுத்துறதுக்கு செரிமானத்தை தடை பண்ணுறக்கூடிய விஷயங்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னா, உடல் உழைப்பு இல்லாத தன்மை, உடலுக்கு எந்த வேலையும் கொடுக்க மாட்டேன் அப்படின்னா உடலில் உழைப்பு இல்லைன்னா செரிமானம் நடக்காது, உஷ்ணம் இருக்காது, உஷ்ணம் இல்லைன்னா செரிமானம் நடக்காது, சரிங்களா. சில பேர் சொல்லுவாங்க டயபெட்டிஸ் வந்ததுக்கப்புறம் நிறைய பசிக்குது, நான் உடல் உழைக்கல தான் ஆனால் நிறைய பசி எடுக்குதே, அவங்க நினைக்கிறாங்க நிறைய பசி எடுத்துச்சுன்னா நிறைய அவங்க டைஜஸ்ட் சிஸ்டம் நல்லா இருக்குன்னு நினச்சிக்கிறாங்க, அப்படி இல்லை. அது வேறு காரணம், அதிகமான பசி, அதிகமான தாகம், அதிக அடிக்கடி யூரின் போகிறதுக்கு வேறு ரீசன் இருக்குது, அது நம்ம இன்னும் கொஞ்சம் விலாவாரியாக பார்த்தா தான் புரியும் அது, சரிங்களா. அது வேற அல்ல, அதல்ல இது. ஸோ உடல் உழைப்பு இருந்தால் தான் பசி இருக்கும், உடல் உழைப்பு இருந்தால் தான் செரிமானம் ஆகும், அந்த அளவில் புரிஞ்சுக்கோங்க. அடுத்ததாக உணவு முறைகள்லையும் நாம் வந்து சில உணவுகளை தேர்ந்தெடுத்து உண்ணணும், நம்மளுடைய உணவில் சத்துக்கள் இருக்கிற மாதிரி பார்க்கணும், சரிங்களா. சத்தற்ற உணவுகளை சும்மா ருசிக்காக சாப்பிட்றத நிறுத்திட்டு சத்தான உணவுகளை, ருசியான உணவுகளை சாப்பிடணும். ஸோ இந்த 3 விஷயங்களை நம்ம கவனித்தோம்னா செரிமானம் நல்லபடியாக நடக்கும். என்ன 3 விஷயங்கள்? மனதை கவலை இல்லாமல் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக வச்சுக்கணும், உடலில் போதுமான உழைப்பு, ஏதாவது ஒரு உழைப்பு கொடுத்துடணும், அது யோகா பண்ணலாம், வாக்கிங் போகலாம், எது உங்களுக்கு முடியுமோ அது, சைக்கிளிங் போகலாம், ஸ்விம்மிங் போகலாம், உடலில் உழைப்பு இருக்கணுங்க, அவ்வளோதான். உடலில் ஹீட் ஜென்ரேட் ஆகணும், வேர்வை வெளில வரணும். அடுத்ததாக உணவு முறைகளில் நமக்கு தேவையான உணவுகளை சேர்த்து சாப்பிடணும், முக்கியமாக துவர்ப்பு கசப்பு உணவு. பொதுவாக நம்ம உணவுகளை ரொம்ப குறைவாக தான் எடுக்கிறோம், சில பேர் எடுக்கிறதே இல்லை, அதுவும் சொல்லப்போனால் இப்போ உள்ள ஜென்ரேஷனுக்கு வந்து அது அந்த அந்த டேஸ்ட்டு அவங்களுக்கு தெரியாது, புரியுங்களா. ஸ்பைசி, ஸ்வீட், இது தான் இந்த மாதிரி காரம், இப்படி தான் அவங்களுக்கு தெரிஞ்சு வச்சுக்கணும். தவிர துவர்ப்புன்னு ஒரு சுவை, கசப்புன்னு ஒரு சுவை நம்ம உடம்புக்கு அவசியம் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. அதனால் 6 சுவை நல்ல தேர்ந்தெடுத்து சுவை உள்ள உணவுகளை, உடம்புக்கு அவசியமான உணவுகளை, முக்கியமாக கசப்பு துவர்ப்பு உள்ள உணவுகளை எடுக்கணும்.
சில உணவுகள்லேயே இன்சுலினே இருக்கும். இன்சுலின் பேன்க்ரியாஸே இன்சுலின் சுரக்க வேண்டிய அவசியமே இல்லாத உணவுகள்லாம் இருக்குது. சில உணவு சாப்பிட்டிங்கன்னா பேன்க்ரியாஸ்க்கு வேலையே இருக்காது, இன்சுலினே அது சுரக்க வேண்டிய அவசியமே இருக்காது. உணவுலேயே இன்சுலின் இருக்குது. செரிமானம் பண்ணக்கூடிய அந்த உணவை வந்து கார்போஹைட்ரேட்லேருந்து குளுக்கோஸை பிரித்து எடுக்கிறதுக்கு, குளுக்கோஸை மாற்றுறதுக்கு இன்சுலின் தேவைப்படுது இல்லைங்களா. அதை சப்ளை பண்ணக்கூடிய உணவே இருக்குது நம்முடைய உணவுகளில். அது முக்கியமாக கசப்பு தோற்பு உள்ள உணவு தான் அது, சரிங்களா. அந்த மாதிரி இருக்குது. சரி, இந்த மாதிரி முக்கியமாக அடிப்படையில் இந்த மூணு விஷயங்களை நம்ம கவனம் வைக்கணும். ஒன்று மனநிலை, இன்னொன்று உணவு, இன்னொன்று உடல் உழைப்பு. இந்த மூணு ஏரியாவும் முக்கியமான விஷயங்கள், சரிங்களா. நம்ம உடல் உழைப்புக்காக செய்யக்கூடிய சில யோக ஆசனங்களை, மூச்சு பயிற்சிகளை, முத்திரைகளை பார்த்தோம். அதை இப்போ பார்க்க போகிறோம். இப்போ நாம் இந்த விஷயத்தை நீங்கள் கவனிங்க. ஸோ ஒரு ஃபுல் டே நம்முடைய தினச்சரியத்தில், நம்முடைய உணவு முறைகளில், பழக்க வழக்கங்களில் நாம் இந்த மூணு விஷயத்தை நம்ம மெயின்டைன் பண்ணிட்டோம் அப்படின்னா செரிமானம் குறைபாடு இல்லாமல் இருக்கும். செரிமான குறைபாடு அதிகப்படுத்தக்கூடிய விஷயங்களை, என்ஹான்ஸ் பண்ணக்கூடிய விஷயங்களை நம்ம எடுத்துக்கிட்டோம்னாலே டயபெட்டிஸ்லேருந்து வெளில வந்துடலாம், சரிங்களா. இதுதான் அடிப்படையான விஷயம். இந்த அடிப்படையை நீங்கள் மாற்றாமல், நீங்கள் என்ன மருந்து சாப்பிட்டாலும் எது செஞ்சாலும் அடிப்படையை சரி பண்ணாமல் நீங்கள் மாற்ற முடியாது, போராடிக்கிட்டு தான் இருக்கணும். டயபெட்டிஸை க்யூர் பண்ண முடியாது. ஆனால் இந்த செரிமான பிரச்சனைங்கிறத புரிஞ்சுக்கிட்டு செரிமானத்தை சரி பண்ணக்கூடிய வேலையை நம்ம செய்ய ஆரம்பித்தோம்னா நிச்சயமாக முழுமையாக வெளியில் வந்துட முடியும் டயபெட்டிஸ்லேருந்து.